வெல்கம் டு செவ்வகிரகஸ் ஃப்ரண்ட் டு பேக் செஷன் 18/1/2024. இன்றைக்கி எனக்கு எந்த பேர் பார்க்கலாம்? இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும், இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து டயாஸ்பரா, ஸோ அது ரிலேட் தான் வரும். நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் பெனிஃபிட் 7000 கேர்ள்ஸ் ரிட்டர்னீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அதிகமான மைக்ரேட் ஆன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான். ஸோ கேரளாவிலேருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போவாங்க. ஸோ இப்போ 2013 பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய நிதா கட் நேச்சுரலைசேஷன் லா 2013 கொண்டு வந்திருந்தாங்க. இந்த லா படி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சன் ஆஃப் சாயில் சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்முடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஹரியானா இருக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க இல்லையா, நேட்டிவ் பீப்புள், ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷனில் வந்து சம் பர்சனல் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அதோட சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஜாபில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்ததுனால நிறைய கேரளா பீப்புள் அங்கே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஃப்ளரிஷாக கிடையாது. ஸோ அதனால் அவங்க நிறைய பேர் கேரளாக்கே திரும்பி வராங்க. ஸோ அது போக அவங்க திரும்ப கேரளாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நான் ரெசிடென்ட் கேரளிட்டிஸ் அஃபேர்ஸ், ஸோ அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக என்ன, அதாவது நான் ரெசிடென்ட்னா பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்க தான் இந்தியாவில் மோர் தென் 182 டேஸ் வந்து இந்தியாவில் அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இங்கே ஸ்டே பண்ணாமல் இந்தியாவில் ஸ்டே பண்ணாமல் இருக்கவங்க வந்து நம்ம என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்கீம் இது. இது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இது போக பிரவாசி பத்ரதா ஸ்கீம் அப்படின்னு இருக்கு, இதுவும் இதுலேருந்துமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து யாரெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கண்ட்ரிலாம் போகிறாங்க அப்படின்னா யூஏஇ வந்து யூஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇ, தேர்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. ஸோ அதிகம் மைக்ரேன் போகிறது. வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் வந்து 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எவ்ரி இயர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு 38 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்கு, ஆனால் இந்தியாவில் மெம்பர் கிடையாது. வெறும் நம்ம எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் மட்டும் நம்ம டைப் வச்சிருக்கோம். இது ஃபவுண்ட் பண்ணது 1961 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது வேர்ல்டு வைடில் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது 37%, அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போவாங்க இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 37% நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வேர்ல்டு வைடில் இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு போகிற இந்தியன்ஸ் இருப்பாங்களே, ஸோ அது பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மணி லாண்டரிங்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, நியூஸ் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், இவங்க ஒரு என்ஜிஓ. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்திருக்கு. அந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம எஃப்சிஆர் இருக்கும் இல்லையா, இதுக்கு லைசன்ஸ் வாங்காமல் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்க்கு இவங்க ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதிராக வந்து அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 இருக்கக்கூடிய செக்ஷன் 3 வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களோட லைசன்ஸ் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபாரின் ஃபண்டெல்லாம் யாருக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இந்த செக்ஷன் 3 இருக்கும் இல்லையா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் ஃபண்டை வந்து யாரெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிசீவ் பண்ணக்கூடாது, பப்ளிக் சர்வெண்ட்டு, ஜட்ஜஸ், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க, அப்புறம் ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஆடியோ இல்லை வீடியோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எலக்ட்ரானிக் மோடில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுவுமே வந்து ஃபாரின் ஃபண்டை வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இது வெலிட் பண்ணதுனால இதோட லைசன்ஸ் வந்து இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கே வராது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கே தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏசி ரிப்போர்ட். ஸோ ஏசி ரிப்போர்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி ரிப்போர்ட் வந்து ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், இது டைட்டில் பார்த்தீங்கன்னா பியாண்ட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏஜ் 14 to 18 இருப்பாங்க இல்லையா, இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கான அந்த எஜுகேஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகே, இதில் இது ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓ பிரதான் அப்படின்ற என்ஜிஓ தான் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ஆக்சுவலாக இந்த பியாண்ட் பேசிக்ஸில் வந்து என்ன சர்வே பண்ணியிருக்காங்கன்னா, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே ஸோ அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க அந்த மேத்ஸ் இருக்கும் இல்லையா, பேசிக் ஸ்கில்ஸு, அதாவது நம்மளுடைய எஜுகேஷனில் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து அதாவது நிறைய புக்ஸ்லாம் படிப்போம்ல அந்த மாதிரி இருக்குது, வேறஸ் அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஹாஃப் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து 86.8% வந்து என்ரோல்மெண்ட் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி ஸ்ட்ரீம்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இதில் வொக்கேஷனல் ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி மேல்ஸ் ஓனாக கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா 43.7%, வேற ஃபீமேல் வந்து ஓன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்களே அவங்க வந்து 19.8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குளோபல் லெவலில் இந்த அக்ரிகல்ச்சர் மீட்டிங் வந்து டூ டே கான்க்ளேவ் மாநாட்டம்னு சொல்லி அது வந்து நடக்க போச்சுருக்காங்க. அட்வான்ஸிங் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரி ஃபுட் சிஸ்டம்னு சொல்லிட்டு இந்தியாவில் டியூட்டியில் கண்டக்ட் பண்ண போது ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னா நித்தி ஆயோக் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அது போக ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடட் நேஷனோடது எஃப்ஏஓ இருக்க முடியாது, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த மாட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்குள்ளே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம கேஸ் ஸ்டடி கோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்தியோவில் வந்து அது இந்த ஃப்ளைட் மூவ் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா ஆப்ரான், ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அங்கே இருந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியோவுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 crore வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ அது போக மும்பை ஏர்போர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 60 lakh வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன் போட்டது யாருன்னா பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, இவங்க வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1978 பேண்டே கமிட்டி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே ஃபங்க்ஷன் ஆவாங்க. இவங்களுடைய மெயின் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏர்லைன்ஸோடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணும் இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் ஃப்ளைட் இருக்கும் இல்லையா அதோடைய செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணணும், அதுவுமே இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக்லேயுமே வந்து செக்யூரிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அந்த செக்யூரிட்டி வைலேட்னால இவங்க ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரெயின்ஃபால் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா, இது வந்து நம்ம ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெயின்ஃபால் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த இந்தியன் தாலுக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவராலாக 4400 தாலுக்காஸில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணது வந்து 1982 to 2022 இந்த பீரியடில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து கன்ஃபைன் பண்ணி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி பற்றி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கூடிய தாலுக்காஸ் இருக்கும் இல்லையா, ஸோ தாலுக்காவில் 55% ஆஃப் த தாலுக்காவில் வந்து ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு அப்புறம் சென்ட்ரல் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து ரெயின்ஃபால் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி ஒரு 11% ஆஃப் த தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த ரெடியூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 68% மான்சூன் அப்போ தான், ஜூன் டு செப்டம்பர் இருக்கும் இல்லையா அந்த மான்சூன் அப்போ தான் அதிகமாக வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டெல்லி அப்புறம் பெங்களூரு, நீல்கிரிசு, ஜெய்ப்பூர், கச்சி இங்கெல்லாம் இண்டோர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் சீசனில் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின் இருந்திருக்கு, அதிகமாக ரெயின் இருந்திருக்கு. சம் சீசனில் வந்து எக்ஸ்ட்ரீம் லோவாக இருந்திருக்கு, வறட்சி அந்த மாதிரிலாம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக வந்து ஒரு 30 districts பார்த்தீங்க அப்படின்னா லோ ரெயின்ஃபால், ரொம்ப வருஷத்துக்கு வந்து ரெயின்ஃபால் இல்லாமல் இருந்திருக்கு. 38 districts பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரெயின்ஃபால் இருந்திருக்கு. அதிகமான ரெயின்ஃபால் இருந்தது பார்த்தீங்கன்னா சதன் நார்த் வெஸ்ட் மான்சூன் இருக்கும் இல்லையா, அக்டோபர் டு டிசம்பர், ஸோ அந்த பீரியடில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டடியில், அதாவது ரெயின்ஃபாலோடைய அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எக்கனாமியில் பெரிய இம்பாக்ட் கொண்டு வரும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன்.
நமக்கு இப்போ தெரியும் இந்தியாவுடைய பாப்புலேஷன்லாம் வந்து வேர்ல்டில் ரொம்ப லீடிங்கில் இருக்குது. ஸோ சைனாவுடைய பாப்புலேஷன் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, சைனாவுடைய அந்த பாப்புலேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாலிசி வந்து கொண்டு வந்தது. ஸோ இப்போ 2023 பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய பாப்புலேஷன் வந்து 2 மில்லியன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பேர்த் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டக்கெட் அதாவது 10 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதோடைய பாப்புலேஷன் ஈவன் டெத் ரேட் வந்து பர்த் ரேட் அதிகமாக இருந்தால் கூட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் சி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈரான், சவுதி அரேபியா, சிரியா, பாகிஸ்தான், யூஎஸ்ஏ. ஸோ இவங்களுக்கு நடக்கக்கூடிய கிளாஷை வந்து ஓவரால் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ரெட் சியில் ஒரு எடிட்டோரியல் கூட வந்துருந்தது, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, December 15 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையில வந்து வார் போய்கிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஈரான் சப்போர்ட் பண்றதுனால இஸ்ரேல வந்து ஈரானை அட்டாக் பண்றதா வந்து ஈரான் ஃபீல் பண்ணி, ஸோ ஈரான் வந்து இஸ்ரேலுடைய கன்சல்டன்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும் இல்லையா, அதான் வந்து அட்டாக் பண்றாங்க. ஓகே, இது December 15, 2023 பாத்தீங்க அப்படின்னா பளிச்சஸ்லாம் பாகிஸ்தான்ல ஒரு 60 கிலோமீட்டர் அகையில் இருக்கக்கூடிய ஈரானுடைய பிளேஸ். ஸோ அங்கே வந்து ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஈரான் வந்து இஸ்ரேல் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிளைம் பண்ணது யார் அப்படின்னா ஜெய்ஷ் அல் அல்தி அப்படின்ற ஒரு குரூப் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து December 25 பார்த்தீங்க அப்படின்னா சையத் ராஜி மொசாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய சீனியர் அட்வைசர், ஸோ அவர் வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து இஸ்ரேலை வந்து பிளேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து January 3, 2024 பார்த்தீங்க அப்படின்னா காசிம் சுலைமானி, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கமாண்டர் ஈரானில் இருந்தார். ஸோ இவங்க வந்து 2020 பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏவுடைய ட்ரோன் அட்டாக்னால ஒரு கில் பண்ண அசாசினேட் பண்ணப்பட்டார். ஸோ அதுக்காக வந்து அந்த ஆனிவர்சரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் கூடியிருந்த சமயத்தில் ட்வின் பிளாஸ்ட் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து 94 பீப்புள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து கிளைம் பண்ணது யாருன்னா ஆப்கான் பேஸ்டு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் தான் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் October 7 பார்த்தீங்கன்னா ஈரான் பேக் மிலிட்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து யுஎஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க, யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் ட்ரூப்ஸை வந்து திரும்ப அட்டாக் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ரெட் சி இருக்கும் இல்லையா, அந்த ரெட் சியை வந்து ஃபுல்லாக இவங்க டேக்அப் பண்ணுறாங்க. அங்கே போகக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த ஷிப்ஸ்லாம் போகும் இல்லையா, அதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க, அதை சீஸ் பண்ணுறாங்க, ட்ரோன் அட்டாக்லாம் பண்ணுறாங்க. அது போக ஐரான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரோன்லாம் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த கண்ட்ரியும் வந்து கொஞ்சம் திணறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் சியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பார்த்துருக்கணும், ரெட் சி வழியாக வந்து ஷிப்ஸ்லாம் போகும் ட்ரேடிங்க்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் இல்லையா, அந்த ரீஜன் வழியாக போகலாம். வேறு அந்த கேப் ஆஃப் அந்த குட் ஹோப் இருக்கும் இல்லையா, அந்த வழியாக போகணும் அப்படின்னு அந்த பொருளாக போகணும்னா இது ரொம்ப ஃபேர், ரொம்ப லாங் ஆஸ் வெல் அஸ் நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெட் சி வழியாக போகணும் அப்படின்னா ஷார்ட் ஆஸ் வெல் அஸ் அமௌண்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். வேறு இவங்க ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்து யூஸ் பண்ணுங்கள், வேறு ரெட் சி பார்த்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாகவே வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டுருக்காங்க இப்போ. ஸோ அதுதான் வந்து ஓவரால் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எஸ்டர்டே என்னாச்சு அப்படின்னா ஈரான் வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இறந்துருக்கதாகவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து இவங்க ஏமன் பேஸ்டு ஏமன் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ், ஸோ அவங்களுக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அப்புறம் யூஎஸ் இவங்க சேர்ந்து ஹவுத்தீஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, வேற ஹவுத்தீஸ் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஓவரால் இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு.